அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரனுடைய ஜனோஷதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட 5 மடங்கு விலை கம்மியாக கிடைக்கும். பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்பினுடைய மாத்திரை 300 ரூபான்னா இங்கே வந்து 30 ரூபா தான். அதே மாதிரி பாரசிட்டமால் வெளியில் 50 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே 15 ரூபாய். இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்மளுடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள்லாம் ஆத்மா ரக்ஷா அறக்கட்டளை கிட்டத்தட்ட 8 பேர் இணைந்து இந்த மருந்து மலிவு மலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்ததாக இங்கே அதே போல இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் பிசியோதெரபி வசதியும் தொடங்கி வைத்திருக்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் இந்தியா தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கு ஊர்வலங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் நடக்கின்ற இன்றைய ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கு. நாளானைக்கு இங்கே நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன். இது நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி. நம்மளுடைய பாலகங்காதர திலகர் அவர்கள் வெள்ளைக்காரர் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பொழுது ஒரு ஒற்றுமைக்காக, இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி அன்று முதல் இன்றைய வரலும் தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்தில் மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து அவர் ஆரம்பித்த பணி இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பொதுமக்கள் அவர்கள் தானாக வந்து விநாயகர் விமர்சனம் விநாயகர் சிலைகளை வைத்து ஊர்வலங்களை நடத்தி இன்றைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விநாயகர் ஊர்வலங்கள் பெற்றிருக்கிறது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வர வேண்டிய 573 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கல அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாருங்க. ரொம்ப தெளிவாக மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பிஎம் ஸ்ரீக்கு நீங்கள் ஒப்புதல், அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நாங்கள் வந்து தமிழகத்தில் எடுத்துக்கிறோன்ட்டு ஒப்புதல் கொடுத்த பிறகு அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு அவர்கள் இன்னைக்கு வரல எந்த பதிலும் சொல்லலை. அதே போல திரு பிரதான்ஜி அவர்கள் எந்த ஒரு மொழியையும் யார் மேலையும் திணிக்கிறதில்லை. அதாவது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது தான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டத்தையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்திற்கு சர்வதேச அரங்கில் நாம் அவர்கள் அதை செய்வார்கள் என்று இன்றைக்கு கூட திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். நீங்கள் அது பிஎம் ஸ்ரீக்கு கொடுத்த உத்தரவை, அதாவது அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று. அவர் என்ன பேசினாரு எனக்கு தெரியலங்க. இதை பத்தி நான் உள்ள போக விரும்பல. இல்லைங்க, அதுக்கு வந்து எங்களுடைய கமிட்டியினுடைய தலைவர் திரு ஹெச் ராஜா இருக்கார், அவர் பதில் சொல்லுவாங்க. எங்க தொழில்நுட்பங்கள் வருது, அந்த தொழில்நுட்பங்களை இந்த தொழில்நுட்பங்களை வந்து நீங்க வந்து நிறுத்த முடியாது. ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்தது. நியூஸ் பேப்பர் முடிஞ்சு இன்றைக்கு டிவிகள் வந்திருக்கு. டிவிகளையும் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கையிலையும் செல்போன் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இன்றைக்கு கணினி உலகம், அதனுடைய ஒரு அடுத்த கட்டமானது தான் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல நல்ல விஷயங்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த நல்ல விஷயங்களை, நல்ல தொழில்நுட்பத்தை நல்ல விசதமாக பயன்படுத்துவோம். இதுதாங்க நல்ல, அதுலேயும் இந்திய ஐடி துறையிலேயே நல்ல விஷயங்களாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் பொழுது தேவைகள் அதிகரிக்க தானே செய்யும்.
ஸோ தொழில்நுட்பங்கள், தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, மக்களினுடைய விஞ்ஞானம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பது என்பது நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியாளர்கள், திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது. யார் ரெக்கார்டு கிட்ட போனாலும் ஒரு ஊருக்கு மதுக்கடைகள், ஒரு ஊருக்கு கஞ்சா விற்பனை, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எண்ணெய் அலுவலகம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்து கொண்டு வருவோம். இங்க பாருங்க, நாம இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன் வேணும். இதுல ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும், சமுதாய உணர்வு வேண்டும். ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த தகவல் எந்த அளவுக்கு நாட்டிற்கு நல்லது, அந்த எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு மொபைல் போன் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள். யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனல் வரலாம், எதை வேணாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் விதமாக ஒரு புதிய பிராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது. அதில் பல இதுக்கு நம்ம அந்த ஏற்கனவே அது பப்ளிக்ல தான் இருக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாம் கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் அந்த பில் கொடுத்துருக்குறோம். அந்த மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் கொண்டு வரும். அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அணுக வேண்டும் என்று. நீங்க பாருங்க, இங்கே நீங்க சொல்றீங்க, புதிய தலைமுறை தந்தி எல்லாருமே இருக்கிறீங்க, அவங்க பேரை மட்டும் சொல்ல, எல்லாருமே எல்லா நியூஸ் சேனலும் இருக்கிறீங்க. நாம மறுபடியும் நான் வலியுறுத்தது, தன்மை, நியூஸினுடைய தன்மை, ஒரு பொது விஷயங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு செய்தி நிறுவனங்களாக அது இருக்க வேண்டும். அது யூடியூப் சேனலாகட்டும், அல்லது இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய டிவி சேனலுடைய டிஜிட்டல் மீடியாக்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மேலே இன்னைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் போலீஸில் காவல், ஏன்னா இது காவல்துறையை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தமிழுடைய அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரத்துக்கு கீழே வருகிறது. காவல்துறையிலும் ஒரு தனி மனிதனுடைய உணர்வை புண்படுத்தும் பொழுது அவர்கள் கேஸ் கொடுப்பது, அவர்கள் மேலே வழக்கு பதிவு, இதெல்லாம் தமிழக அரசாங்கத்தின் கீழே இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கிறது. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போல தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்ற யூடியூப் சேனல், கிட்டத்தட்ட 69 யூடியூப் சேனல்கள் இப்பொழுதைக்கு நாம் முடக்கியிருக்கிறோம். 69 மேற்பட்ட யூடியூப் சேனல்களை முடக்கியிருக்கிறோம். அதாவது தேசத்திற்கு எதிராக செயல்படுவது, அல்லது தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது, அல்லது நம்மளுடைய மிலிட்ரிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது, நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைக்கின்ற விதத்தில் செயல்படுகின்ற யூடியூப் சேனல்களை கிட்டத்தட்ட 69 யூடியூப் சேனல்களை நாம் மூடியிருக்கோம். அதாவது ஒரு மாநாடு, ஒரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், வரவேற்கத்தக்கது, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் ஏன் அவரை பார்த்து பயப்படுறாங்க என்பது தெரியவில்லை. ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை, எல்லா கட்சிகளும் நடத்துவது தான். அதே நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு பர்மிஷன் கொடுப்பது என்பது
அரசாங்கம் எல்லா மாநாடுகளுக்கும் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதை விஜயினுடைய மாநாட்டிற்கு பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு யாருமே சொன்னதாகவும் தெரியல. அதை ஒரு செய்திகளில் தான் பெருசாக ஆக்குன மாதிரி, ஏன்னா நாங்கள் கூட பிஜேபியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டால் அவங்க பர்மிஷனுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கோரிஸ் கேட்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போடுறீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் முறையாக கொடுக்கும்பொழுது அவர்கள் பர்மிஷன் கொடுப்பார்கள். நான் நினைக்கிறேன் இதை வந்து மீடியாக்கள் தான் ஊதி பெருசாகிறாங்களோன்ட்டு. நன்றி.